ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து வாசுக்கள் ஃப்ரேமை வந்து உள்மட்டம் பூ டிசைன் உள்மட்டம் வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்குறோம். அதுக்கு வந்து நாங்கள் தகடுங்களை நாங்களே ரெடி பண்ணுவோம். தகடு வாங்கி நாங்களே வெட்டி சின்ன சின்னதாக ரெடி பண்ணுவோம். அது ஷார்ப் ஆகிறதுக்கு அறம் போட்டு ராவி அழகுன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு மச்சிடறோம், அது ஷார்ப்னஸ் வரும். விதவிதமான தகடுலாம் நாங்கள் வச்சுன்னு இருக்கோம், சைஸ் வைஸ் சைஸாக வச்சுன்னு இருப்போம். அதை கட்டுற மாதிரிங்க அதில் நம்ம அதை நல்லா சீவி எடுத்தோம்னா உள்மட்டம் நல்லா வரும், அழகாக இருக்கும். உள்மட்டம் ஃபினிஷிங் வரும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா சுத்தமாக சீவி எடுத்துக்கணும் உள்மட்டத்தை. இது பாருங்கள், ஏற்கனவே சீவி வச்சுருக்கேன், எவ்வளோ க்ளீனாக சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி சீவிட்டு போட்டால் நம்ம முள் மட்டும் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ சேண்டிங் பார்க்கலாம். நல்லா ரோல் மாதிரி எடுத்து நல்லா தேய்க்கணும். 100, 80 மரத்தோட ரஃப்புக்கு ஏற்ற மாதிரி ஷீட்டுங்களை எடுத்து தேய்க்கணும். நல்லா சேண்டிங் பண்ணால் தான் உள் மட்டும் சீவனது வந்து பொரிச்சல் பொரிச்சலாக இருக்கும், அது எல்லாமே சரியாகும். நல்லா தேய்ச்சிக்கணும். ரோலே மாதிரி எத்தனை எவ்வளோ தேய்க்கிறமோ அவ்வளோ நல்லது, அவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லா வரும். சேண்டிங்கில் தான் இது வேலையே. நல்லா தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பியூ தின்னர், பியூ ஆர்ட்னர், இதுதான் பியூ சீலர். 4 லிட்ரு வரும், 1 லிட்ருக்கு 1 ஆர்ட்னர் வரும். இப்போ வந்து 1 லிட்ரு டப்பாவில் வச்சுருக்கோம் பியூ சீலரை. பியூ சீலர் 1 லிட்டர். இப்போ பியூ தின்னர் ஓப்பன் பண்ணுறோம். பியூ தின்னர் வந்து 200 ml வரும் ஆர்ட்னர். இது பியூ ஆர்ட்னர் ஊற்றுறோம். பியூ ஆர்ட்னர் வந்து 200 ml தான் வரும், அதை ஊற்றிட்டோம். அடுத்தது வந்து பியூ தின்னர் ஊற்றுறோம். பியூ தின்னர் வந்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு வாசுக்கெல்லாம் 200 ml தான் ஊற்றணும். இப்போ 200 ml ஊற்றிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுன்னு அதுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்ப்ரே கன்ல ஊற்றி அடிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது பார்க்கலாம். நல்லா ஏர் இப்போ ஏர் புஷ்ஷு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பியூ மெட்டீரியல் ஊற்றி அடிக்க வேண்டியதுதான், அப்ளை பண்ண வேண்டியதாக. இப்போது மெட்டீரியல் வந்து கம்மியாக வச்சாச்சா தான் ஒழுவாது, அதனால் கம்மி பண்ணிக்கிறேன். டோரில் வந்து மெட்டீரியல் அதிகமாக வச்சு அடிக்கலாம், ஏன்னா அது வேறு மெத்தடு. இது நிற்கிற இதுன்றதால மெட்டீரியல் அதிகமாக வச்சு வச்சோம்னா ஒழுவிடும், பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா வராது. இது ஃபஸ்ட் கோட் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, எவ்வளோ பொறுமையாக அடிக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அவசரப்பட்டு மெட்டீரியல் வச்சு அதிகமாக வச்சுட்டோம்னா போய்விடும். பொறுமையாக தான் அடிக்கணும், பொறுமையாக அடிச்சா தான் அது ஷைனிங். பொறுமையாக வேகமாக அடிக்கணுங்கன்னா அது உள் மட்டம் வந்து ஒழுகுற மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஐகான்ஸ் சொல்ல நிற்கும். தேங்க்யூ.